Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு டூபைட்டி சம்மர் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான பாதுஷா தாங்க பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாதுஷா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg மைதா, 1 spoon sugar, பேக்கிங் பவுடர், ghee. இதை மூணும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பேட்டர் எடுத்துடணும். பாருங்க நல்லா லேயர் லேயராக சாஃப்டாக பேட்டி வச்சாச்சு. இது ஒரு 15 minutes அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 cup சுகர் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம். சக்கரைப்பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா உங்களால் ஜீரால ஊற வைக்க முடியாது. கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிடுறேன். இப்போ சாஃப்டாக இதை பிணைஞ்சிடுங்க. பிணைஞ்சிட்டு உங்களுக்கு பாதுஷாக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம். மினி பாதுஷானா குட்டி பீசஸ் பிடிங்க, பெரிய சைஸ் வேணால் கொஞ்சம் ஆவரேஜான சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பேனில் தேவையானதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க பாதுஷாவில் ஆட் பண்ணி ஒரு 2-3 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாதுஷாவை நம்ம ஜீரோவில் ஆட் பண்ணிடலாம். ஜீரோவில் ஆட் பண்ணி ரெண்டு சைடும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 15 minutes இந்த ஜீராவில் பாதுஷா ரெஸ்ட் பண்ண விடுங்க. அப்போ தான் பாதுஷா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டூ பியூட்டி சம்மரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.